அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பந்துகளை 6-4 வெளியில் அனுப்பியிருக்காரு விராட் கோலி. எப்போ வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, நெட் ப்ராக்டிஸில் ஈடுபடும் போது கோலி வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்து ஆடியிருக்காரு. கோலியினுடைய ஆக்ரோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பயிற்சி ஆட்டத்திலையுமே விராட் கோலி வந்து படு பயங்கர சொதப்பல். இந்தியாவுக்கும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த முதல் பயிற்சி ஆட்டத்திலையும் விராட் கோலி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அட்லீஸ்ட் வந்து இந்தியாவாச்சும் அதில் ஜெயித்தாங்க, ஆனால் ரெண்டாவது பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா வந்து படுதோல்வி, விராட் கோலி சரியாக பர்ஃபார்மே வந்து பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா விராட் கோலியினோட இடமும் வந்து தக்க வைக்க முடியாது, இன்னொரு புறம் இந்தியாவுக்கும் அது வந்து டேஞ்சர் அப்படிங்கிறதுனால விராட் கோலி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராக்டிஸில் ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்து பேட் பிடிச்சிருக்காரு. இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்களை வீச வச்சு பாலை பார்த்தீங்கன்னா 6-4 வெளியில் அனுப்பியிருக்காரு. கண்டினியூஸாக வந்து 10 பந்துகளை பார்த்தீங்கன்னா 6-4 வந்து விளாசி ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வந்து நெட் ப்ராக்டிஸில் விராட் கோலி வந்து ஈடுபட்டுட்டு வராரு. ஸோ முதல் போட்டியே பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி, அதில் வந்து விராட் கோலி எப்படியாச்சும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறித்தனமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வராராம். நன்றி.